அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக விற்றிருக்கின்ற யான் நமது சத்குருநாதர் ஆதி மூல ஆற்றலாக அண்ட சராசரத்தையும் இயக்கி அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உயிராக உயிர்ப்பாக நீக்கமர நிறைந்து ஆட்சி புரிகின்றார். அந்த ஆற்றலை மேன்மேலும் சர்வ சக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் சாட்சியாக நமது சத்குருநாதர் அவர்களுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் அறிவுறுத்துகின்ற அனைத்து விதமான உபதேச அருளுரைகளையும் மறைஞான விளக்க உரைகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் பல்வேறான மூலசூட்சம உரைகளெல்லாம் இங்கே ஒவ்வொன்றாக பகவானுடைய நேரடி பார்வையில் அவர் இயக்க யான் இங்கே இயங்குகின்றேன். வெறும் சாட்சி இது அனைத்தும் பகவானுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டதாகவே நீங்கள் கருத வேண்டும். ஏனெனில் எனக்கு இவையெல்லாம் எவ்வாறு சொல்ல வேண்டும், எப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்பது தெரியாது. பகவானை அனைத்தையும் இயக்கி என்னை எனக்குள்ளிருந்து பகவானுடைய பேராற்றல் எம்முடைய உள்ளத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு நாம் என்கின்ற தன்மையில் பகவானை உரைக்கின்றார். ஆகவே நாம் அனைவர் முருசேர அனைத்து உரைகளையும் கேட்டு உள்வாங்கி நாம் சத்தியம், உண்மை, நேர்மை, மனிதநேயர் ஆகிய பண்புகளோடு வாழ்ந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நோக்கி அடை வைப்பதற்காகத்தான் பகவான் இவ்வாறெல்லாம் உரைத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அனைத்தையும் உள்வாங்கி நம்மை நாமே பயன்படுத்தி கொண்டு நம்முடைய குறைகளை சரி செய்து கொண்டு நம் உயரிய பண்புகளோடு வாழ முயற்சிப்போமாக. எமது குழந்தைகளை இப்பொழுது பகவானுடைய மிக சிறந்த பக்தர்களில் துமால் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். இவரை பற்றி சில அனுபவ ஆதிக்க உரைகளை இங்கே பார்ப்போம். துமால் கூறுகின்றார், என் தொழில் வக்கீல் என்பதால் என்னிடம் இன்னொரு வழக்கு வந்தது. மூன்று சகோதரர்கள் சேர்ந்து அவர்களுடைய எதிரி எலும்பை முறித்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டவர்கள் ஒரு மருத்துவமனையில் 20 நாட்களுக்கும் மேல் தங்கி சிகிச்சை பெற்றதற்கான சான்று பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்காக என்னிடம் வந்தது. நானும் உடனே மேல்முறையீட்டு மனு விடுதலை அந்த மனுவை தயார் செய்து மூத்த ஆங்கிலேயரான செஷன்ஸ் நீதிபதியிடம் சமர்ப்பித்தேன். வழக்கின் தன்மையை பார்த்த நீதிபதி, இது மிகவும் வலுவான வழக்கில் இதில் யாருக்கும் விடுதலை தர முடியாது, இது மிக வலுவான வழக்கு என்பது போல் அந்த நீதிபதி உணர்த்திருக்கின்றார். உடனே பகவான் நினைத்தேன். பின் நீதிபதியிடம், ஐயா, இந்த வழக்கில் எதிரிகளின் எலும்பு முறிந்துவிட்டதாக சான்றளித்தவர் பதிவு பெற்ற மருத்துவர் அல்ல, போலி மருத்துவர். அவரது மருத்துவமனையிலேயே 20 நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றதாக கூறியிருப்பது வேடிக்கையானது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விவசாயிகள், தற்போது சிறையில் உள்ளார்கள்.
இதனால் அவர்களது விவசாயம் பாதிக்கின்றது என்றேன். இவ்வாறாக துமால் அந்த நீதிபதியிடம் வலுவாக வாதாடுகின்றார். குற்றம் உறுதியானால் நிரந்தர சிறைவசம்தான் என்று நீதிபதியும் எனது மனுவை ஏற்றுக்கொண்டார். அரசாங்க வக்கீல் என்னிடம், வழக்கில் விடுதலைக்காக வாதாடப் போகின்றீர்களா அல்லது நீதிபதியிடம் மன்னிப்பு கோரி கருணை காட்ட வேண்ட போகின்றதா என கேட்டார். துமாலிடம் அந்த அரசாங்க வக்கீல் கேட்டிருக்கின்றார். அதற்கு துமால் கூறியிருக்கின்றார், எமக்கு எம்முடைய குருநாதர் பாபா இருக்க பயமேன், விடுதலைக்காக வாதாடப் போகிறேன் என்று கூறியிருக்கின்றார் துமால். வழக்கை தள்ளுபடி செய்து விடுதலை செய்ய வாதாடிய நான் பிறகு குறைந்த பட்சமாக தண்டனையை குறைக்க கருணை காட்டுமாறு வேண்டினேன். இவ்வாறாக துமால் வேண்டியிருக்கின்றார். நீதிபதி என்னிடம் கருணை வேண்டும் என்றால் இவ்வளவு நேரம் வாதாடி எனது நேரத்தை வீணடித்திருக்க வேண்டாம் என்றார். அரசாங்க வக்கீலிடம் எலும்பு முறிந்துவிட்டது என்று ஒரு போலி மருத்துவர் கொடுத்த சான்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் நீதிபதி. அதற்கு அரசாங்க வக்கீல், அடிபட்டவர்கள் மருத்துவரின் மருத்துவமனையில் 20 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்றார்கள் என்றார். கோபம் கொண்ட நீதிபதி இதை ஒரு 3வது வகுப்பு மேஜிஸ்திரேட்டிடம் கூறுகின்றார். நீர் ஒரு செஷன்ஸ் நீதிபதி முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றீர், 3வது வகுப்பு மாஜிஸ்திரேட்டிடம் இல்லை என்று அரசாங்க வக்கீலை கண்டித்திருக்கின்றார். அவர்களுக்குள் பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறது. துமாலுடைய கோரிக்கையை பார்த்து அந்த வக்கீல்கள் ஒரு மிகப்பெரிய வாதாட்டத்தை மேற்கொண்டிருந்திருக்கின்றார்கள். இதை கேட்ட அரசாங்க வக்கீல் அப்படியே அதிர்ந்து விட்டார். மேலும் எந்த விவாதமும் தொடரவில்லை. குற்றவாளிகள் குற்றம் மற்றவர்கள் என தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுதலை ஆயிருக்கின்றார்கள். வக்கீல் தொழில் செய்து கொண்டே நான் சமுதாய பணியில் ஈடுபட்டேன். இப்போது துமால் கூறுகின்றார், யான் இவ்வாறாக வாதாடி அவர்களுடைய குற்றத்தை நீக்கி குற்றம் மற்றவர்கள் என்று தீர்ப்பு வழங்க காரணமாக இருந்ததற்கு காரணம் பகவானே என்றும், நான் இவ்வாறாக எம்முடைய சமுதாய பணியிலும் எம்முடைய சொந்த திறமையினால் வக்கீல் தொழிலையும் செய்து கொண்டே இரண்டையும் சம பங்கீடாக நான் வேலை செய்து வாழ்ந்து வந்தேன். அரசாங்கம் நாசிக் மாவட்ட உள்ளாட்சி கழகத்தின் முதல் தலைவராக என்னை நியமித்தது. இவ்வாறாக இவர் மிக மிக ஒரு உயரிய தன்மையில் பகவானை சத்குருவாக கொண்ட காரணத்தினால் அரசாங்கமே நாசிக் மாவட்ட உள்ளாட்சி கழகத்தின் முதல் தலைவராக துமாலை நியமித்ததாம். இது ஒரு கௌரவ பதவி. இதை 1/11/1917 முதல் 13/5/1925 வரை வகித்தேன் என்று கூறுகிறார் துமால். இந்த பொறுப்பில் தினம் 1000கணக்கான ஆவணங்களில் கையெழுத்திடும் நிலை வந்தது. இதனால் வக்கீல் தொழிலை கவனிக்க முடியவில்லை, வருமானமும் குறைந்தது. அப்பொழுதே எனது வருமானம் வரி 260 ரூபாயிலிருந்து பூஜ்ஜியமாக குறைந்து விட்டது. இந்த சேவைக்காக அரசாங்கம் எனக்கு ராவ் பகதூர் பட்டம் தந்தது. இது ஒரு சாதாரண பட்டம்தான், ஆனால் கௌரவ பட்டம். இருந்தாலும் பகவானின் மீது பாரத்தை போட்டுவிட்டு எமது சேவையை தொடர்ந்து செய்து வந்தேன். துமால் இவ்வாறாக கூறுகின்றார், ஒரு நாள் கையெழுத்துக்காக ஆவணங்களை பியூன் என்னிடம் கொண்டு வந்தார். பொதுவாக எல்லாவற்றிலும் கையெழுத்திட்டு அன்றே அனுப்பிவிடுவேன். ஆனால் அன்று என்னை பார்க்க ஒரு முக்கிய பிரமுகர் வந்திருந்தார். அவரிடம் நள்ளிரவு வரை பேசியதால் கையெழுத்து இடவில்லை, காலையில் இடலாம் என விட்டுவிட்டேன். காலையில் அவசர அவசரமாக வேலையாக வெளியில் சென்றதால் ஆவணங்களை அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டேன். மறுநாள் வழக்கம் போல் ஆவணங்கள் வந்தன. அதில் முந்தைய நாள் கையெழுத்திடாத ஆவணங்கள் ஏதும் இல்லை. அவற்றை வாங்கி பார்த்தபோது அனைத்திலும் என் கையெழுத்து இருந்தது என அதிர்ந்தேன். இது சாத்தியமே இல்லையே, பியூனையும் முந்தைய இரவு சாப்பாட்டுக்கு அனுப்பிவிட்டேன். இது பகவானின் செயல் என்று எண்ணி நான் நெகிழ்ந்தேன். இந்த பதவியில் இருக்கும்பொழுது துவக்க பள்ளிகள் என எனது கட்டுப்பாட்டில் இருந்தன. அனைத்து துவக்க பள்ளிகளும் துமாலுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாம். பள்ளி கல்வி ஆய்வாளர் தீபாவளிக்கு முன்னதாக எல்லோருக்கும் சம்பளம் தர கூறினார். அவர் ஒரு முகமதியர். அந்த நேரத்தில் அதை நான் பொருட்படுத்தவில்லை. மீண்டும் கூறினார், தலைமை கல்வி அதிகாரியிடம் கேட்டபொழுது அரசாங்கத்திலிருந்து பணம் வரவில்லை, ஆகவே சம்பளம் தர இயலாது என கூறியிருக்கின்றார்கள்.
மீண்டும் கல்வி ஆய்வாளர் நினைவூட்டியிருக்கின்றார், எனக்கு தர விருப்பம், ஆனால் முடியவில்லை. பகவானிடம் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன், குடு என வந்தது. துமால் இவ்வாறாக தடி மனிதராக யோசித்து இருக்கின்றார். அவருக்கு அந்த ஊதியம் தந்ததற்கு விருப்பமாக இருந்திருக்கிறது. உடனே பகவானிடம் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்திருக்கின்றார். சிலருக்கு பழக்கம் இருக்கின்றது இவ்வாறாக பகவானுடைய அனுமதி பெறுவதற்காக சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அதுவே பகவானுடைய முடிவாக ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள். இவ்வாறாக பகவான் குடு என்ற சீட்டில் வந்திருக்கின்றது, குறிப்பு வந்திருக்கின்றது. எல்லோருக்கும் சமரம் தரப்பட்டது, அனைவரும் மகிழ்ந்தனராம். இதனால் வெகு நாட்கள் கழித்து எனக்கு தணிக்கை அதிகாரியிடமிருந்து ஆட்சேபனை வந்தது. நானும் பவர் பிக்சர் ஹைடன்ஸில் எனது என எழுதி பாபாவின் ஆசையை அதை முடித்துவிட்டேன். என் வாழ்வில் பகவானின் உதவி உதவி எண்ணிக்கையில் அடங்காது. பகவான் செய்த அற்புதம் அவருடைய வாழ்வில் எண்ணிக்கையில் அடங்காதாம். ஆனால் சிலவற்றை மட்டும்தான் நான் கூறுகின்றேன். 1910 எனது நண்பர் கோபால்ராவ் பூட்டி என்னை இங்கிலாந்துக்கு அனுப்பி பார் அட்லா படிக்க வைக்கும் செலவையும், மேலும் இந்தியாவில் எனது குடும்பத்திற்கும் ஆகும் செலவையும் நான் கடனாக தருவதாக கூறினார். பாருங்கள், பகவானுடைய அனைத்து செயலாக இருக்கின்றது. இது கோபால்ராவ் பூட்டி என்பவர் இவரை இங்கிலாந்திற்கு அனுப்பி பாராட்லா படிக்க வைக்கும் செலவையும் அவருடைய குடும்பத்திற்கான செலவையும் தான் தருவதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் எல்லாவற்றையும் பேசி முடித்துவிட்டு பகவானிடம் அனுமதி பெற சென்றோம். சாமா பகவானிடம் என்னை மேல்வழி படிப்புக்கு இங்கிலாந்துக்கு அனுப்பலாமா என கேட்டார். பகவான் வேண்டாம் என கூறிவிட்டார். பாருங்கள், துமாரின் தேவை இங்குதான் தேவை, அவனது சொர்க்கமும் இந்தியாவில்தான், பின் ஏன் இங்கிலாந்து செல்ல வேண்டும் என கேட்டாராம் பகவான். பகவானுடைய தீர்வே என்றைக்கும் இறுதியாக இருக்கும் அவருடைய பக்தர்களில். எனக்கு என்ன தேவை என்பதை பகவான் அறிவார். ஆகவே இங்கிலாந்து செல்லவில்லை. 1911 மும்பை ஜேஜே மருத்துவமனையில் எனக்கு அறுவை சிகிச்சை மயக்க மருந்து தந்தார்கள். பகவான் அறுவை சிகிச்சை மேஜைக்கு அருகில் எனது தலைமாட்டில் ஒரு நாற்காலில் அமர்ந்திருந்தார். பாருங்கள், என்னை பார்த்து கொள்ள பகவான் இருக்கின்றார் என நம்பிக்கை வந்தது. அறுவை சிகிச்சை நலமாக முடிந்தது. 1915 நாசிக்கில் எனக்கு அரசாங்க வக்கீல் பதவி அளிக்க அரசு முன் வந்தது. 2 அவகாசம் கேட்டேன். பகவானுக்கு கடிதம் எழுதினேன். இப்பொழுது உள்ள வேலை நன்றாக உள்ளது, புதிய பதவி வேண்டாம் என்றார் பகவான். எனவே அதையும் மறுத்துவிட்டேன். அனைத்தும் பகவானுடைய எவ்வளவு ஒரு உயரிய ஆத்ம பக்தராக இருந்திருந்தால் அவருடைய மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய சத்குருவனுடைய வாக்கிற்கு இணங்க விடுத்துவிட்டு பகவானுடைய பாத கமலத்தில் பகவானே கதி என்று அவருடைய ஒவ்வொரு அசைவிற்கும் காத்து இருந்திருப்பார் என்பது இங்கே பண்ணாகின்றது. இதை போல் பல பக்தர்களை நான் பார்த்திருக்கின்றேன். எமது குழந்தைகளை பகவானுடைய சூட்சம வழிகாட்டுதலுக்காக ஏங்கி தவிக்கும் பல குழந்தைகள் இன்றும் இருக்கிறார்கள். அதே போல் இந்த துமால் மிக மிக உயர்வான ஒரு தன்மையில் ஆதிக்க அன்பின் உயரிய சத்திய பிணைப்பினால் பகவானோடு பிணைத்து கொண்டு இந்த மிகப்பெரிய வாய்ப்பையும் பகவானுடைய கூற்றின்படி ஏற்றுக்கொண்டு விட்டுவிட்டிருக்கின்றார். தேவையில்லை, பகவானுடைய வாக்கே எனது வாழ்வினுடைய முக்கிய முடிவை எனது வாழ்க்கையினுடைய எதிர்காலம் தரவல்லது. ஆகவே பகவான் கூறுவதே சிறந்தது என்று எண்ணி அனைத்து திட்டங்களையும் உயர்வான தகுதிகளையும் விடுத்துவிட்டு பகவானை கதி என்று அவர் சன்னாகதி அடைந்திருக்கின்றார். 1918 பகவான் மகாசமாதிக்கு முன் சீரடி, பூனா மற்றும் பல இடங்களில் புளூ காய்ச்சல் கடுமையாக தாக்கியது. பூனாவில் என் சகோதரன் மனைவிக்கு காய்ச்சல் கடுமையாக உள்ளதாக தந்தி வந்தது. நான் உடனே 80 எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். போகும் வழியில் பகவானின் ஆசீர்வாதம் உதியும் பெற்று செல்லலாம் என சிரடி வந்தேன். பகவானை தரிசித்த போது அவர் என்னிடமிருந்து 80 தட்சிணாயகம் பெற்றுக்கொண்டார். எனக்கு புரிந்துவிட்டது, என்னை அனுப்ப பகவானுக்கு விருப்பமில்லை, இருந்தாலும் பகவானிடம் அனுமதி கேட்டேன், நாளை பார்க்கலாம் என்றார். இப்படியாக 3 தங்கினேன். மீண்டும் சகோதரிடமிருந்து அவர் மனைவி இறந்து விட்டதாக தந்தி வந்தது.
பூனாவில் என்ன நடக்கப் போகிறது என பகவானுக்கு மட்டுமே தெரியும். காரண காரியம் இல்லாமல் எனக்கு தெரியவில்லை. அவரது தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். பின் பூனா சென்றேன். இது பகவானுடைய மகா சமாதிக்கு முன் நிகழ்ந்தது. ஆகவே பகவானை அவரது ஸ்தூல தேகத்தை தரிசிக்கும் வாய்ப்பையும் அவரோடு சில நாட்கள் தங்கும் வாய்ப்பையும் எனக்கு அவர் அளித்தது அவருடைய கருணைதான். கடை காலத்தில் கூட தன் பக்தனை தன்னோடு வைத்து கொண்டு அவனுடைய அனைத்து உயரிய தன்மைகளையும் பகவான் பார்த்து சில விஷயங்களை அனுமதித்து சில விஷயங்களை வேண்டாம் என்று கூறி அந்த பக்தனுடைய அனைத்து நிகழ்வுகளையும் அவர் பார்த்து கணித்து எது தேவை எது தேவையில்லை என்பதை தம்மை தம்மோடு மிகுந்த அன்பால் உயரிய தன்மையால் சரணாகதி அடைந்த பக்தனாக இருப்பின் பகவான் இவ்வாறாகத்தான் நடந்து கொள்வார். அந்த துமால் என்கின்ற பக்தனுக்கு அவனுடைய உயர்வையும் உயர்வான தகுதிகளையும் இரண்டு முறை வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார். கடநிலையில் அவருடைய உறவினுடைய பெண்ணிற்கு காய்ச்சலாக இருந்திருக்கிறது. இறந்து விட்டால் அப்படியும் அங்கே போக வேண்டாம் என தடுத்து தன்னுடைய கடை காலத்தில் அந்த 3 நாட்களை அவர் தம்மோடு வைத்திருந்து அவனுக்கு ஆசி வழங்கி மிக உயர்வான ஒரு தருணத்தை வழங்கியிருக்கின்றார். ஏனெனில் அதுவே கடைசியாக அந்த பக்தன் பகவானை கண்டதாம். அதற்கு பிறகு மகாசமாதி அடைந்து விட்டார். நமக்கு அந்த நிகழ்காலத்தில் அந்த நிமிடத்தை மட்டும் கணக்கில் வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோமானால் பகவானோ நம்முடைய முக்காலங்களையும் ஆராய்ந்து இந்த குழந்தைக்கு எதனை கொடுத்தால் இந்த குழந்தை வளர்ச்சியடைவான், மேன்மேலும் உயிரிய தன்மை பெறுவான், எதை கொடுத்தால் அவன் கீழ்நிலைக்கு போய் சென்று விடுவான் என்பதெல்லாம் பகவான் முக்காலங்களையும் ஆராய்ந்து அதன்படியே நம்மை வழிநடத்துவார். ஆகவே பகவானிடம் பிரார்த்தனை என்பதே இருக்கக்கூடாது. ஒரு ஆலோசனையாகத்தான் ஒரு தகப்பனிடம் ஆலோசனை கேட்பது போல நாம் கேட்க வேண்டும். நம்முடைய அனைத்து இக வாழ்வில் இயக்க செயல்பாடுகளையும் ஒப்படைத்துவிட்டு எமது சத்குருநாதரை தகப்பனை நான் எவ்வாறு இந்த செயல்களை செய்து முடிக்க வேண்டும், எமக்குள் நீ இருந்து வழிகாட்டுவாயாக, எமக்கு ஒன்றுமே தெரியாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எந்த விஷயம் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது அனைத்தையும் நம்மை நாம் இருக்கின்ற கேட்கின்ற உணர்கின்ற அனைத்து விஷயங்களையும் கூட பகவானிடம் ஒப்படைத்து விட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும், நான் ஆர்வம் கொள்கின்ற ஏக்கம் கொள்கின்ற அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துத்தான் நான் இதை செய்கின்றேன், அப்பா நீங்கள் பார்க்காமல் எதையுமே செய்ய முடியாது, அனைத்தையும் விடுத்து விட்டேன், சரணாகதி செய்து விட்டேன், ஆகவே நீர் பார்த்து எனக்கு எதை தருகின்றோ அதுவே உயர்ந்ததாக நான் கருதுவேன், ஆகவே என்னை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என் தகப்பனை, யான் போகின்ற செய்கின்ற கேட்கின்ற பார்க்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நீரும் என் கூடவே இருந்து அதனை பார்த்து கேட்டு வழிநடத்துவாயாக. நான் என்பதே இல்லை இங்கே, நான் எழுந்து விட்டேன், நாம் என்கின்ற தன்மையில் நீங்கள் எனக்குள் இருந்து கொண்டு என்னை உருவேற்றி உருப்பெற்று என்னை உயரிய பாதையில் வழிநடத்துவாயாக என்று நாம் இணக்கமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். எமது குழந்தைகளை பகவானிடம் பிரார்த்தனை என்கின்ற பேரில் எதனையும் வைத்திடக்கூடாது. அவ்வாறு பிரார்த்தனை வைத்தால் நமக்கு தெரியாது, தாஸ்தோ என்று கூறிவிடுவார்கள், அப்பொழுது அது நிறைவாக இருக்கும், பின்னாட்களில் அதுவே உபத்திரமாக வந்து சேரும். ஆகவே எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பது பகவானுக்கு முற்றிலும் தெரியும். ஆகவே நாம் இணக்கமாக இயல்பாக ஆலோசனையாக நம்மை வழிநடத்துமாறு நாம் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும் ஒப்படைத்து விட்டு ஒளியும் அறிவின்ற அப்பா இவ்வாறாக செய்கிறேன், இவ்வாறாக படிக்கப் போகின்றேன், இவ்வாறாக தொழிலில் லாபம் ஏற்படவில்லை நஷ்டம் ஏற்படுகின்றது, இவ்வாறாக என் குழந்தைகள் படிக்கவில்லை மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், திருமணம் இன்னும் நிச்சயமாக்கப்படவில்லை, வயதாகிவிட்டதன் குழந்தைகளுக்கு, இவ்வாறெல்லாம் பகவானிடம் இணக்கமாக உயர்ந்த ஒரு உன்னதமான விழிப்புணர்வோடு கூடிய இன்னும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய உயிரோடு நடமாடக்கூடிய ஒரு உன்னத ஆற்றல் எமது குழந்தைகளை அது இன்னும் இறக்கவில்லை, உயிர்ப்போடு இருக்கின்றது எமது குழந்தைகளை. இதை புரிந்து கொள்ளுங்கள். அவரிடம் நாம் பிரார்த்தனை என்கின்ற பேரில் எந்த விஷயத்தையும் கூறாமல் இருந்தாலே போதுமானது. பிரார்த்தனையுடன் எவ்வாறு இருக்க வேண்டும்,
நான் பேரன்போடு உங்களை பூஜிப்பேன். நான் நீங்கள் கூறுகின்ற உபதேச மொழிகளின்படி நடப்பேன். நான் சத்தியம், உண்மை, நேர்மை, வைராக்கியத்தை பின்பற்றி பிறவர்கள் நேசித்து வஞ்சகமின்மையோடு, புறாங்குறாமையோடு, சாந்தத்தோடு, எமது சக உயிரோடு, ஒற்றுமையோடு இந்த மனிதகலத்தில் யான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பேன். நான் என்கின்ற அகந்தை அகங்காரத்தை விடுத்துவிட்டு உம்மின்பால் முழு மனதோடு சரணாகதி அடைகின்றேன். எமது தகப்பனை சத்குருநாதரே, மகாராயரே, எனக்குள் இருக்கின்ற அனைத்து இழிவான செயல்களையும் எண்ணங்களையும் என்னுடைய எண்ணத்தின் அதிர்வுகளையும் மாற்றி இந்த மாயை சுழற்சியால் நான் கட்டுண்டு கிடக்கிறேன் தகப்பனே. அனைத்தையும் நீர் என் கைபிடித்து உம்முடைய கரத்தில் என்னை அழுத்தி வைத்துக் கொள்வாயாக. நான் நீர் சொல்வதை மட்டுமே கேட்பேன். இறை பண்போடு வாழ முயற்சிப்பேன். நான் சத்தியம், உண்மை, மனிதநேயம், தான தர்மத்தில் சிறந்து விளங்குவேன். இவ்வாறாக நாம் அந்த பிரார்த்தனை படிவமானது இந்த உயரிய பண்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சிப்பதில் இருக்க வேண்டும். பகவான் கூறுகின்றார், யான் வழங்குவது வழங்காதது, அனுகிரகம் செய்வது என்பது எதுவுமே இல்லை. அனைத்தும் உம்மிடமே இருக்கின்றது. அதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நீங்கள் உங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். எமது குழந்தைகளை அதற்கு எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மை. அண்ட சராசரத்தையும் அந்த ஆற்றல் நீக்க மர நிறைந்திருக்கின்றது. அதனை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தில் ஸ்தாபிக்கிறது, ஸ்தாபனம் படுத்திக் கொள்ளும் என்பது நம் கையில் இருக்கின்றது. நாம் எவ்வாறு ஆழமாக உயரிய தன்மையில் சத்திய பிணைப்பில் அவர்களோடு உண்மையாக ஆத்மார்த்தமாக ஒளியும் மறைவில்லாது பூஜித்து நேசித்து கலந்து கரைந்து உருகி விடாப்பிடியாக நாம் சத்தியத்தில் தன்மையோடு உண்மை அந்த உண்மை பொருளோடு பிணைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த உண்மை பொருள் உயரிய ஆற்றல், உண்மை ஆற்றல், சத்தியத்தின் பிறப்பிடமான ஆற்றல் அதற்கு என்ன தெரியும்? பிறந்த குழந்தை போன்ற உயரிய தன்மையில் இருக்கின்றது. ஆகவே எதிர்பார்க்கின்றது. அப்பொழுதுதான் நமக்குள் இருந்து அது தன்னை உருமாற்றிக்கொண்டு ஒரு நாம் நமக்குரிய ஆற்றலாக அது நம் உள்ளத்தில் நம்முடைய உயிரில் உறைந்து நமக்காக வேலையை செய்ய முடியும். அதற்குத்தான் கேட்கின்றது சத்திய பிணைப்பு. அது நம்மின்மால் வருவதற்கான ஒரு பாதையாக இருக்கின்றது எமது குழந்தைகளை. ஆகவேதான் மிக மிக அழுத்தமாக இதனை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மேன்மேலும் நான் என்கின்ற சரீர பவனை எடுக்காமல் இருப்பதற்காகத்தான் அந்த விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொள்ளப்படுகின்றனர் பகவான். அந்த தியானத்தை நாம் கடைபிடிக்க கடைபிடிக்க மிக மிக அழகாக நான் என்கின்ற அந்த தன்மை நம்மின்பால் விடுத்து விட்டு விலகுகின்றது. நம்மை அறியாமலேயே உடல் மனம் வேறாகின்றது. நம் செயலின்பால் செயலை கவனிக்கும் போது செயலோடு ஒன்றி விடுவோம். அங்கே நமக்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தியானது இயங்க ஆரம்பிக்கின்றது. மிக மிக அழகான தருணமாக அமையும் அது. குழந்தைகளை சற்று உற்று நோக்கி பாருங்கள். கடவுள் நாம் தான் நடமாடும் பேராலயம். எமது குழந்தைகளை கடந்து செல்லுதல், உற்று நோக்குதல், நம்மை நாமே உற்று நோக்குதல், நமக்கு அனைத்தும் புலப்படும். இது மிக மிக அழகான உயரிய தன்மையில் நாம் வாழ நமக்குள்ளே ஒரு பெரிய அஸ்திவாரத்தை எட்டுக்கொள்கின்ற எமது குழந்தைகளை நாம் கவனிக்க கவனிக்க செயலை கவனிக்க மனதை கவனிக்க எளிதாகவே இயல் வாழ்வில் இருந்து கொண்டே ஒரு மிகப்பெரிய தியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். உயிர்ப்போடு வாழ முடியும். உங்களுடைய ஆத்மா மனமலர்ச்சி அடைய எவ்வாறு என்றால் நீங்கள் அவ்வாறு கவனிக்க கவனிக்க உங்களுடைய கர்ம வினை சார்ந்த அந்த அதிர்வுகளும் இதுவரை ஈர்த்து வைத்திருக்கின்ற ஐம்பலன்களை ஈர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து பஞ்சேந்திரியங்கள் என்கின்ற அந்த ஐம்பலன்களால் என்னென்ன காட்சிகளை, சித்தரிப்புகளை, தேவையற்ற விஷயங்களை, நாவால் பேசின உரைகள் எல்லாம், காதால் கேட்டது, நாவால் உரைத்தது, கண்டது, எண்ணியது, இவையெல்லாம் நம் ஒரு முறையற்ற ஒரு தன்மையில் விழிப்புணர்வின்றி உள்வாங்கி வெளியிடுகின்றோம். ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிகழ்த்திருக்கின்ற அந்த எண்ண அதிர்வுகள். நம்முடைய எண்ணங்களை நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கின்றது. ஆகவே இதனை மிக மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வாறு கவனிக்கும் பொழுது அந்த எண்ண அதிர்வுகள் அதுவரை உங்களோட வந்து சென்று மோதி மோதி
நிலை கொள்ளாமல் தவித்து உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சியில் ஆட்படுத்துகின்ற அந்த எண்ணதிரிவுகள் கவனிக்கும் பொழுது அதனுடைய வீரியத்தன்மை இழந்து விடுகின்றன. ஆகவேதான் பகவான் எளிதான இந்த விஷயத்தை சாட்சியாக பற்றின்றி நம்மை நாமே எஜமானாகவும் நம்மை நாமே தொழிலாளியாகவும் இருக்க வைக்கிறார். சாட்சி பாவத்தன்மையில் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். நமக்கு நாம எஜமானன், ஒரு எஜமானன் ஒரு தொழிலாளியை வரமுறையின்றி எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் கவனிக்கும் பொழுது எவ்வாறு இருக்கும்? இயல்பாக எஜமானன் தன்னுடைய தொழிலாளிகளை அச்சுறுத்தி கொண்டு சில விஷயங்களை கடைபிடிக்க சொல்லி உத்தரவிட்டு கொண்டு கவனிப்பான். இங்கே நாம் மனதை கவனிக்கும் பொழுது எஜமானனை போல இருக்க வேண்டும், ஆனால் உத்தரவின்றி கட்டுப்பாடு போடாமல் மிக இயல்பாக இணக்கமாக மிக மிக அழகாக போராட்டமின்றி கவனித்தால் போதுமானது. இதனை விட ஒரு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கூட முடியாது. நீங்களே எஜமானன், நீங்களே தொழிலாளன், மன எண்ணங்களுக்கு நீங்களே எஜமானன், அந்த எண்ணத்தை முறியடிக்கக்கூடிய தொழிலாளரும் நீர்தான். ஆகவே செய்பவன் செய்ய வைப்பவன், ஆகவே இது ரெண்டுமே நாம இருக்கும்பொழுது அந்த தன்மையானது மிக மிக அழகாக இருக்கும். எண்ணம் நம்மை ஆட்சி செய்கின்றது, மனம் நம்மை ஆட்சி செய்யவிடக்கூடாது, மனதை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான். ஆகவே இந்த தியானத்தை மேற்கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் விடாப்பிடியாக உயரிய ஒரு ஆத்மார்த்தமான உண்மை தன்மையில் அந்த உண்மை பொருளோடு நாம் கலக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு இருந்தால் மட்டுமே அது நமக்குள் உருமாற்றி உருப்பெற்று நம்மை ஒரு ஒரு மிக உயர்ந்த ஒரு பாதையில் வடிவமைத்து நம்மை பிறவா நிலையை கூட மிக மிக அழகாக கொடுத்துவிட முடியும். அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது எமது குழந்தைகளை. எதனை உள்வாங்குகின்றோம், எதனை வெளியிடுகின்றோம், எதனை பின்பற்றுகின்றோம், எந்த குருவை கரம் பிடிக்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது நம்முடைய வாழ்வு. ஆன்மீகத்தில் கூட சோடை போக வாய்ப்பு இருக்கின்றது. கண்டவர் கூறியதை கேட்பது, தேவையற்ற முறையில் பல இடங்களுக்கு சென்று தீட்சை பெறுவது, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. குருவினுடைய அனுமதி பேரில் அமைதியாக நம்முடைய இக வாழ்வு இயக்க முறைகளை ஒப்படைத்துவிட்டு புண்ணிய உயர்ந்த புத்தகங்களை படித்து குரு சரித்திரம் சச்சரித்திரம் இவையெல்லாம் படித்துவிட்டு அமைதியாக நம்முடைய பண்புகளை பரிசீலனை செய்து கொண்டு இக வாழ்வை இயக்க முறைகளிலேயே நம்முடைய கர்ம யோகியாக நாம் இருந்து கொண்டே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டே நம்மை இந்த விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டு வந்தால் அது மிக சிறந்த ஒரு உயரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய ஆத்மம் மரவளர்ச்சி பெற்று மிக மிக அழகாக உங்களுக்குள் ஒரு ஒரு வழிகாட்டி உங்களை வழிநடத்தும். அது குருவினுடைய தன்மையும் உங்களுக்குள் வேரூன்றி விருட்சமாக உங்களை மிக மிக அழகாக வழிநடத்த காத்திருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு தியானத்தின் மூலமாக நாம் என்கின்ற நான் என்கின்ற அந்த தன்மையை விடுத்து சரீரபாவனை விடுத்து நாம மாறுவதற்கு இந்த விழிப்புணர்வு தியானமானது உங்களுக்கு மிக மிக பேருதவியாக இருக்கின்றது. ஆகவேதான் பகவான் இதனை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார் எமது குழந்தைகளை. எமது குழந்தைகளை சற்று கவனிங்களேன், காசா பணமா உங்களுக்கு என்ன வந்துவிட போகின்றது கூறுங்கள் பார்க்கலாம். ஆகவே எந்த ஒரு தன்மையிலும் இது இல்லை. ஆகவே நாம் அமைதியாக மிக மிக அழகாக இதனை கவனித்து உள்வாங்கி நாம் நம்முடைய இக வாழ்வு இயக்க முறைகளை பகவானுடைய பாத கமலத்தில் சமர்ப்பணம் செய்து காத்திருந்தோமேனால் மிகப்பெரிய ஒரு உயிரிய தன்மை அடையலாம். ஆகவே இப்பொழுது பகவான் மேன்மேல் நமக்கு ஆசீர்வாத அனுகிரக மொழிகளையும் பொழிய முன்வந்திருக்கின்ற எமது குழந்தைகளை, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான உற்சாகமான எம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதை பின்பற்றக்கூடிய நிலையில் உங்களை வடிவமைத்துக் கொள்கின்ற ஒரு ஆரம்ப நாட்களாக அமைய வாழ்த்துகின்றேன். ஏனெனில் நல்ல உயரிய பண்புகளை ஏற்றுக்கொண்டு அதனை உட்புகுத்தி கொண்டு வாழ முயற்சிப்பதே ஒரு மிகப்பெரிய தன்மை எமது குழந்தைகளே. மாயை நம்மை நாம் மாயை உங்களை ஆட்கொண்டு விடாது. சில விஷயங்களை செய்ததற்கு என்னையே விஷ்ணு மாயை ஆட்படுத்தி கொண்டு திக்கமுக்காட செய்கின்றன எமது குழந்தைகளை. ஆகவே எம்மோடு இருக்க பிணைத்து கொண்டு எம்முடைய நாமத்தை விடாப்படியாக ஜெபித்து சாட்சியாக உங்களுடைய மனதையும் செயலையும் கவனித்து வந்தீர்களானால்
எம்முடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு எளிதாக கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே யான் இங்கே எதுவுமே இல்லை, எமது குழந்தைகளே. நீங்களே நான், நானே நீங்கள். ஆனால் நான் என்கின்ற சுவற்றை வைத்துக்கொண்டு, அகங்காரத்தை வளர்த்து கொண்டு, எனக்கு எல்லாமே தெரியும், அனைத்தும் தெரியும் என்கின்ற பாவனை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது யான் என்னதான் செய்ய முடியும் எமது குழந்தைகளே? ஆகவே உங்களுடைய சரீர பாவனை நான் என்கின்ற தன்மை விடுக்க உங்களை கவனிக்க வேண்டும். அகங்காரத்தை விடுத்துவிட்டு எம்மிடமே இயல்பாக இணக்கமாக பேசி உங்களுடைய அனைத்து வாழ்வியல் துன்ப துயரங்கள் எல்லாம் சரணாகதி செய்துவிட்டு நம்பிக்கை பெருமையோடு விசுவாசம் மிக மிக முக்கியம். உங்களுடைய விசுவாசமே எம்மை உங்களின் பால் ஈர்த்து உங்களுக்கு உரிய செயலை செய்ய வைக்கின்ற எமது குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பலமுறை கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆகவே யான் அனைத்தையும் வழங்க காத்திருக்கின்றேன். ஆனால் அதை பெறுவதற்குரிய தகுதிகளையும் உயரிய பண்புகளையும் நான் என்கின்ற அகந்தையும் விடுத்துவிட்டு நீங்கள் எம்மோடு இருக்க பணித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான துன்ப துயரங்கள், எதிர்மறை தாக்குதல்கள், தோஷங்கள், 300 சாபங்கள் நீங்க பெற்று நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக, ஒற்றுமையாக, சாந்தத்தோடு, மன அமைதியோடு நீங்கள் வாழ வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற இந்த கடுமையான சூழலில் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த ஓய்வான நேரத்தில் இந்த விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டு குறைந்தது 5-5 நிமிடங்களாக உங்களை கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த ஓய்வான தருணங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, பரவசமாக, பேரானந்தமாக இந்த ஓய்வான தருணத்தில் ஒரு மன அமைதியை, எண்ணங்களை தோற்கக்கூடிய எண்ணங்களற்ற ஒரு நிலையை அடையக்கூடிய இந்த தியானத்தை மேற்கொண்டு வந்தீர்களானால் மிக எளிமையாகவே இந்த ஒரு ஓய்வான தருணத்தை இதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை கவனிக்க, உங்களுக்குள் இருக்கின்ற குறைகளை விடுவித்துக் கொள்ளக்கூடிய தருணமாக எமது குழந்தைகளை ஆக்கிக் கொள்ளுங்களேன். இந்த ஓய்வான தருணத்தை நீங்கள் ஆழமாக, அவன் கூறிவிட்டான், அவன் செய்து கொண்டிருக்கின்றான், தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றான், இது அது அதுவாக நடந்து கொண்டிருக்கின்றது. எமது குழந்தைகளை ஆக்குபவன், அழிப்பவன் ஆதி ஆற்றல், எதனை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். எமது குழந்தைகள் இந்த நேரத்தில் நான் என்கின்ற அந்த சரீர பாவனையை விடுவித்துக் கொள்ள நீங்கள் இந்த விழிப்புணர்வு தியானத்தை கடைபிடித்து வாருங்கள். உங்களை நீங்கள் கவனியுங்கள் எமது குழந்தைகளை. அப்பொழுது தெரியும் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது. உங்களுடைய குறைகள் நிறைகளையும் பட்டியலிட்டு நீங்கள் கவனிக்கும் பொழுதே உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பேராற்றல் வெளிப்பட்டு உங்களை உங்களுக்குள் கண்ணாடியாக அது மிளிர்ந்து எதனோடு எது பொருந்தி நீங்கள் வாழணுமோ வாழ வேண்டுமோ அவ்வாறாக அது பொறுத்து கொண்டு அந்த பொருந்தமுகனாகிய பொருத்துவன் வந்து விடுவான். ஆதி ஆற்றனுடைய உறுதுலிதான் உங்களுடைய சிவமாகிய சிவம் என்கின்ற உயிராத்மா ஜீவாத்மா என்பது உங்களை இயக்குகின்றது. ஆகவே உங்களை இயக்குபவன், இயக்குகின்ற வலிமை வாய்ந்த ஒருவன் இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நான் என்கின்ற அந்த சுவற்றை எடுத்தீர்களானால் அது தானாக உங்களுக்கு இருக்கின்ற அந்த பரமாத்மாவுடைய ஒரு துளியான சக்தியானது சிவமாக சீவனாக இருக்கின்றது. ஆகவே அது இயங்க ஆரம்பிக்கின்றது. எமது குழந்தைகளை எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அனைத்து துன்ப துயரங்களும் தோஷங்களும் தேவையற்ற நுண்ணீரி தாக்குதலும் விடுபட்டு நீங்கள் மிகுந்த பாதுகாப்புடன் வாழ யான் பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றேன். எம்முடைய நாமத்தை ஜெபித்து உதியை தண்ணீரில் கலந்து குடித்து வாருங்கள், அருந்தி வாருங்கள் எமது குழந்தைகளை. ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அச்சம் பயம் ஆகியவற்றை அது கொள்ளும் எதிரிகளாக இருக்கின்றது ஒரு மனித உயிரை. ஆகவே அந்த அச்சம் பயம் ஆகியவற்றை விடுத்துவிட்டு மென்மையாக உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்கள். கவனிக்கும் போது இந்த ஓய்வான தருணமானது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி ஊட்டுகின்ற உங்களுடைய அனைத்து குறைகளை நீக்கக்கூடிய எளிமையாக உயர்ந்த ஒரு தன்மைக்கு நீங்கள் மாறக்கூடிய இந்த தருணங்களாக இந்த ஓய்வான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எமது குழந்தைகளை இதை கண்டிப்பாக கடைபிடித்து வாருங்கள்.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை கவனித்து வாங்க எனது குழந்தைகளே. ஆகவே நீங்கள் நலமோடு வளமோடு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உயர்ந்த ஒரு பேரானந்த நிலையோடு வாழ வாழ்த்துகிறேன். எமது குழந்தைகளை கவலைப்பட வேண்டாம், யான் கொத்தடிமைகளாக உங்கள் அனைவருக்கும் இருக்கிறேன். உங்களுடைய பிணைப்பின் ஆழத்தை பொறுத்து, நம்பிக்கை பொறுமையுடன் கூடிய விசுவாசத்தை பொறுத்து உங்களுக்காக நான் உங்களுக்குள் இருந்து பணிவிடை செய்ய காத்திருக்கின்றேன். எமக்கு இடம் தாருங்கள். அகந்தை விடுத்துவிட்டு இப்பொழுதாவது யான் கூறிய இந்த தியானத்தை மேற்கொண்டு வாருங்கள். உயர்ந்த ஒரு நிலையை அடைவீர்கள் எமது குழந்தைகளை. இவ்வாறாக பகவான் மிக மிக அழகாக ஆழமாக கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறிய இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு பகவான் சமூகத்தில் அமைதியாக காத்திருந்து பகவானோடு மேன்மேலும் இரண்டர கலந்து சரணாகதி அடைந்து அவருடைய கடைக்கின் பார்வைக்காகவும் வழிகாட்டுதற்காகவும் காத்திருக்க வேண்டும். எதற்கும் கவலைப்படாமல் நம் மன அமைதியாக இருந்து பகவானுடைய உபதேச மொழிகளை கேட்டு பயன்பெறுவோமாக. இப்பொழுது பகவான் அவருடைய ஆத்ம பக்தர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்களுக்கு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய உன்னத ஒரு உயரிய சோஸ்திரத்தை பகவான் நாவால் உச்சரித்து சத்திய பிரமாணமாக இதனை கூறினால் அனைத்து நோயினுடையிலிருந்து விடுதலை பெறலாம் என்று கூறியிருக்கின்றார். சத்தியத்தின் பிறப்பிடம் ஒரு சத்தியம் செய்து இந்த சோஸ்திரத்தை கூறியிருக்கின்றது. அது என்னவென்றால், அச்சுதா நந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜசாத் நஷ்யந்தி சகல ரோக சத்தியம் சத்தியம் வதாம் யகம் என்பதாகும். இவ்வாறாக பகவான் இந்த சோஸ்திரத்தை கூறியிருக்கின்றார். எமது குழந்தைகளை இதனை ஆத்மார்த்தமாக நம்பிக்கை பொறுமையோடு நீங்கள் பகவான் நாமத்தை ஜெபித்து இந்த அச்சுதானந்த கோவிந்த சாயிஷ நாம பேதசாத் நஷ்யந்தி சகல ரோக சத்தியம் சத்தியம் வதாம் யகம் என்கின்ற இந்த சோஸ்திரத்தை கூறி வாருங்கள். அனைத்தும் நலமாக நாம் வாழ ஒன்று கூடி அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்வோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அமைத்து ஆதி இயற்கை எண்ணெய் நம் சத்குருநாதர் சித்த பெருமக்கள் மகான்கள் தேவசக்திகள் ஒருங்கிணைந்து இந்த உலக மக்களை காப்பாற்ற வேண்டும். காற்று மண்டலத்தில் பரவிருக்கின்ற நுண்ணுயிரி தாக்கத்தை வேம்பு வில்வம் துளசி இலை சாறுகளுடைய அந்த உயரிய தன்மைகளும் அணுக்குளமாகி காற்று மண்டலத்தில் பரவி உலகத்தில் உள்ள அனைத்து மூலிகளை சாறுகளும் இதனுடன் சேர்ந்து காற்று மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து நச்சுயிர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு உயரிய தன்மையாக செயல்பட நாம் பிரார்த்திப்போமாக. நம் அனைவரும் அன்றாடம் அகண்ட பிரார்த்தனையை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். எல்லோரும் பாதுகாப்போடு இந்த நுண்ணீர் தாக்கத்திலிருந்து விடுபட்டு வாழ பிரார்த்திப்போம். எமது குழந்தைகளை இப்பொழுதாவது சத்தியம் உண்மை நேர்மை மனிதநேயம் சாந்தம் ஒற்றுமை புறங்குறாமை வஞ்சகமின்மை ஆகியவற்றை கடைபிடிக்கக்கூடிய தன்மையில் நாம் ஒரு சேர ஒரு வைராகியத்தோடு இந்த உயரிய இறை பண்புகளோடு வாழ ஒரு சபதம் மேற்கொள்ள வேண்டும். இனிமேலாவது பிறவியரை நேசிப்பேன், அகங்காரமின்றி நான் என்கின்ற அகந்தையின்றி நாம் அனைவரும் ஓர் உயிரால் கட்டப்பட்ட சகோதர சகோதரிகளாகவர். ஆகவே நாங்கள் அனைவரும் உயிரை இறை பண்புகளோடு யாரையும் நோகடிக்காமல் பிற உயிருக்கு துரோகம் செய்யாமல் துன்பம் விளைவிக்காமல் முடிந்தளவு சொல்லாலோ செயலாலோ நாம் உதவிகளை செய்து இறை கொடுத்த அந்த ஐஸ்வர்ய பலத்தில் சிறிது தான தர்மங்களை செய்துவிட்டு அவ்வாறு செய்ய முடியாமல் போனாலும் பிரார்த்தனையை மேற்கொண்டு நாம் வாழ
இந்த ஓய்வான தருணத்தில் சபதம் மேற்கொள்வோம். ஒரு வைராகியத்தோடு இந்த உயரிய இறைப்பண்புகளோடு வாழ முயற்சிப்போம். ஏனெனில் அவன் இந்த உயரிய இறைப்பண்புகளில்தான் இருக்கிறான். எந்த ஒரு பண்புகளை அவன் இறைப்பண்புகளாக குறிப்பிட்டு கூறுகின்றானோ அந்த இறைப்பண்புகளுடைய இருப்பிடமாக அந்த ஆற்றல் இந்த ஒட்டுமொத்த இறைப்பண்புகளுடைய சாராம்சமாக மூலக்கூறுகளாகத்தான் அது இருக்கின்றது. இந்த இறைப்பண்புகளுடைய ஒட்டுமொத்தமான முழுமைத்தன்மையும் அந்த ஆதிவாற்றல் தன்மையாக இருக்கின்றது. ஆகவேதான் அது சத்தியத்தின் பிறப்பிடமாக, உண்மையின் பிறப்பிடமாக, நேர்மையின் பிறப்பிடமாக, சாந்தத்தின் பிறப்பிடமாக, மனித நேயத்தின் பிறப்பிடமாக, இவ்வாறெல்லாம் எதையெல்லாம் உயர இறைப்பண்புகளாக நியமித்திருக்கின்றதோ அந்த இறைப்பண்புகளுடைய மூலமாக, மூல ஆற்றலாக இந்த தன்மையில்தான் அந்த ஆதி ஆற்றல் அடங்கியிருக்கின்றது. அந்த ஆதி ஆற்றலை இந்த இறைப்பண்புகளாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதுவும் அதுவும் வேறல்ல. ஆகவேதான் கூறுகிறார்கள், நீங்கள் உண்மை நேர்மையை சத்தியத்தை கடைபிடித்தால் அங்கே வேறாக நாங்கள் இருக்கின்றோம். எம்மிடம் நீங்கள் வர தேவையில்லை. எந்த ஒரு மனித உயிரானது நாங்கள் அறிவுறுத்துகின்ற இறை பண்புகளோடு இறைச்சோடு வாழ்ந்தீர்களானால் அங்கே நாங்கள் வேறாக உங்களுக்குள் இருந்து கொண்டு வியாபித்து உங்களை இயக்குகின்றோம், இயக்குவோம், உங்களை இயங்க வைப்போம் என்று கூறுகின்றார்கள். நன்றாக கேளுங்கள். ஆகவே இறையை நாடி தேடி ஓட வேண்டாம். இருக்கின்ற இந்த இயல்பு வாழ்க்கையில் இருத்தலின் இருப்பிலேயே தியானத்தை மேற்கொண்டு நம்மை நாம் கவனித்து உயிரை இறைப்பண்புகளோடு வாழ சபதத்தை மேற்கொண்டு வாழ்ந்தோமையானால் இறை நம்மை தேடி வரும். ஆகவே இந்த மூல சூட்சுமத்தை புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை. சத்தியம், உண்மை, மனிதநேயம், தவம், தானம், தொழில், உழை, உயர், உதவு, இது அனைத்தும் சேர்ந்த ஒரு தன்மையில்தான் ஆதி மூல ஆற்றல் இருக்கின்றது. ஆகவே இந்த உயரிய தன்மையை பெற்றுள்ள மனித உயிரிடம் அந்த மூல ஆற்றல், அந்த மூல ஆற்றலை சத்குருவின் ஆற்றலாக வியாபித்து நமக்குள் படர இருக்கின்றது. ஆகவே இது இல்லாமல் அது இல்லை, குரு இல்லாமல் திருவில்லை, திருவில்லாமல் கூட குரு இயங்க முடியும். ஏனெனில் ஒரு ஆதி ஆற்றல் இயங்குவதற்கு ஒரு பிண்டம் தேவைப்படுகின்றது. ஆகவே இதனை புரிந்து கொண்டு நாம் அமைதியாக இனிமேலாவது நாம் உயரிய பண்புகளோடு, இறை பண்புகளோடு இறை ஆற்றல் இருக்கின்றது என்கின்ற ஒரு அச்சத்தை, இறையச்சத்தை நாம் நமக்குள் ஸ்தாபித்து கொண்டு வாழ முயற்சிக்க வேண்டும். நமது குழந்தைகளை, இந்த மனித களத்தை உயர்ந்த மனிதகளமாக, உயரிய இறைப்பண்பு இறைப்பண்புகளோடு வாழ்ந்தால்தான் இந்த மனிதகளம் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மை உள்ள மனிதகுலம் குலமாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கமும், உண்மையும், நேர்மையும், சத்தியமும், சாந்தமும், ஒற்றுமையும் மிகச்சிறந்த கர்ம யோகிகளாக நாம் செயல்பட்டு உழைத்து உயர்ந்து உதவிகள் செய்து தான தர்மத்தை செய்கின்ற எந்த ஒரு மனித உயிரிடம் மூல ஆற்றல் வியாபித்து இருக்கும். அது தானாக தேடி வந்து ஒட்டிக்கொள்ளும் உலகத்தை, அண்ட சலசரத்தை ஆட்டு வித்தேக்குகின்ற அந்த ஆற்றல், அதனுடைய உயரிய பண்புகளை, அது வித்திட்ட உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய எந்த உயிரிடம் பாரபட்சம் பார்க்காமல் நீடித்து நிலைத்து அவர்கள் இயக்கக்கூடிய வலிமை உள்ள ஒரு கதாபாத்திரமாக இருக்கின்றது. ஆகவே இறையை நாடி ஓடி தேடி சென்று நீங்கள் உங்களுடைய தேவையற்ற ஒரு தன்மையில் உங்களை அலக்கழித்துக் கொள்ள வேண்டாம். அமைதியாக, பொறுமையாக உங்களுக்குள் இருக்கின்ற இந்த உயரிய தன்மையாக நமக்குள் இருந்து வியாபிக்க காத்து கிடக்கின்ற ஷிரடி பகவான் என்கின்ற இந்த உயரிய ஆற்றலை உங்களோடு பிணைத்து கொள்ள, உயரிய அன்பின் சத்திய தன்மையில் நீங்கள் பிணைத்து கொண்டால் மட்டுமே அவருடைய ஆற்றல் பூரணமாக உங்களுக்குள் வியாபித்து செலாற்ற முடியும். ஆகவே கவலை வேண்டாம் அந்த குழந்தைகளை. வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. சாயை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவரம் அனைவரும் துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.